வணக்கம். ஒரு பெரிய கேப்புக்கு பிறகு நம்ம எல்லாம் அகைன் மீட் பண்ணுறோம். அகெயின் திருப்பி நான் வந்து ஏற்கனவே பேசின விஷயத்தோட ஒரு தொடர்ச்சி தான் நான் இன்றைக்கி பேசப்படுறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதலாம் மலை, இரண்டாம் மலை, மூன்றாம் மலைன்னு ஒன்று தனித்தனியாக கிடையாது. த டெய்ல் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ், த அன்கேர்டு டெய்ல் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேவ் தான் செகண்ட் வேவ். மேன்மேட் வேவ் தான் அது. அந்த கன்சிடர் டிபீட்டடு டெய்ல் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த செகண்ட் வேவ் இஸ் கோயிங் டு பி த தேர்ட் வேவ். தெர் இஸ் நத்திங் கால்டு த வைரஸ் இட் செல்ஃப் இட்ஸ் நாட் கோயிங் டு கிரியேட் எனி வேவ். வி ஆர் கிரியேட்டிங் இட் ஆர் வி ஆர் அலோயிங் இட். ஒன்று நாம் அதற்கு அனுமதிக்கிறோம், இல்லை நாமே காரணமாகிறோம். அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ மக்கள் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்குது. நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதே மாஸ்க், அதே வந்து பர்சனல் ஹைஜீன், கரெக்டாக கையை கழுவுறது. அது கோவிட் வந்த அந்த சமயம் வந்து 2020 ஆரம்பத்தில் அரசு என்ன சொன்னதோ, நமது ஐசிஎம்ஆர் என்ன சொன்னதோ அதுதான் இப்போதையும் நம்மளை காப்பாற்றுது. ரெண்டாவது முகக்கவசம், தனி மனித இடைவெளி, அப்புறம் வந்து வேக்சினேஷன், மூணு தான் நம்மளை காப்பாற்றிருக்கு. இந்த ஒரு ரெண்டு வருஷம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்னா, வேக்சினேஷன் பெரிய அளவில் நோயிலேருந்து மக்களை காப்பாற்றுது. இன்ஃபெக்ஷன்லேருந்து, அந்த நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றுதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நோயிலேருந்து காப்பாற்றுது. பெரும்பாலும் யாருக்கும் வர்றதில்லை, வந்தாலும் அது பெரிய ஒரு சாதாரண வைரஸ், வைரல் ஃபீவர் மாதிரி போயிடுது. சரி, ஓகே, அதெல்லாம் நம்ம நிறைய இருக்குன்னு சொல்லிட்டோம், நிறைய பேசிட்டோம். அதே நான் திருப்பி சொல்ல போகிறேன். இப்போ திருப்பி ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் தான் உங்களுக்கு. இப்போ திருப்பி நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு 6 சிவியரான கோவிட் தொற்றுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க, அவங்க எல்லாருக்கும் 6 கழிச்சிருக்கிற ஒரு, நம்ம எல்லாம் கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி இந்த வீடியோடைய பாட்டம் லைன் தான், டெக்ஸா ஸ்கேன் பண்ணணும். உடம்பு வலி இருக்குது, எலும்புகளில் வலி இருந்ததுன்னா டெக்ஸா ஸ்கேன் சொல்கிற அந்த போன் ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆஸ்டியோபோரோசிஸ் செட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். கோவிட் நேரத்தில் உடம்பில் ஏற்படுற அந்த எதிர்வினையில் IL-6 ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான ஒரு ஃபேக்டர் இருக்குது. அந்த IL-6 பல காரணிகளை கொண்டது. அதில் ஒரு காரணி வந்து எலும்பில் இருக்குந்து வர்றதுனால அது போன் மேரோ கிடையாது, ஆஸ்டியோபோரோட்டிக் பிக்சர், எலும்பு தேய்வு நோய்ங்கிறது பல பேருக்கு இருக்குது. ஏன் இதை நான் ரொம்ப வலுவாக அறிவுறுத்தினேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ண மட்டும் தான் முடியும். ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் தெரிஞ்சு அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணோம்னா, ஒரு பெத்தலாஜிக்கல் ஃப்ராக்சர்னு, அதாவது உடம்பில் பெரிய அளவில் அடிபடாமலே எலும்பு முடிவு அப்படிங்கிறது, அந்த ஒரு நிலைக்கு நம்ம போக மாட்டோம். ஒருவேளை அந்த மாதிரி நம்ம செய்ய தவறி வயது மூப்பு உள்ளவங்க கோவிட்லேருந்து தப்பிச்சு வந்து ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா, ஒரு பாத்ரூமில் சும்மா லைட்டாக அப்படி திரும்பும்போது கூட எலும்பு முடிவு ஏற்பட்டுரும், அதற்கான சர்ஜரி கூட பெரிய அளவில் பலனளிக்காமல் போயிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்காங்க. 3 அது அந்த டெஸ்ட் பண்ணணும். நம்பர் 1 வந்து 60 முடியாதவங்க யாராக இருந்தாலும், சிவியராக அஃபெக்ட் ஆகி உள்ள வந்தவங்க எல்லோரும். நம்பர் 2, 60 குறைவானவங்க, 30 மேலே உள்ளவங்க, ஏற்கனவே தைராய்டு நோய் இருந்து மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு வந்து விட்டமின் டி ரொம்ப குறைபாடு இருக்குது இப்போயும் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும். 2 இல்லை 3 முக்கியமான அவங்க என்ன அப்படின்னா, ஏற்கனவே கீமோதெரபி மாதிரி வேறு சில மருந்துகள் எடுத்துகிட்ருக்கவங்க, கேன்சரில் கீமோதெரப்பி மெடிசன்ஸ், அப்புறம் வந்து சில ஆட்டோமின் டிசார்டர்ஸ் ரெகுலராக எடுக்கிற ஸ்டீராய்டு அண்ட் டிசீஸ் மாடிஃபைங் ஆன்டி ரோமேட்டிக் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே, அப்புறம் வந்து ஆஸ்பிரின் மாத்திரைகளை பல வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இதே நோய்களுக்கு ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகளை பல வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கான அந்த டெக்ஸா ஸ்கேன் சொல்கிற அந்த சோதனையை பண்ணிக்கிறது அவசியம். உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி இப்படி சொல்கிறாங்களே இந்த ஸ்கேன் எங்களுக்கு பண்ணிக்கணுமானா, அவங்க உங்களை பரிசோதனை பண்ணி இது பண்ணுறது பெட்டர்ன்னு பண்ணி அதற்கான மருத்துவத்தை ப்ரிவென்டிவ் மெடிக்கல் விஷயம் கொடுத்தோம்னா, எதிர்காலத்தில் நடக்க போகிற மிக மோசமான சில விளைவுலேருந்து நம்மளுடைய பெரியவங்களும் நம்ம காப்பாற்றலாம். பெரியவங்களை மட்டும் இல்லை, ஈவன் குறைந்த வயதினர்களையும் நம்ம காப்பாற்றலாம். பெண்களுக்கு அதிகமாக அந்த தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களும் இந்த சோதனை பண்ணிக்கிறது அவசியம். 2000 2000 சம்திங் அவ்வளோதான் செலவாகுது. உங்களுடைய குடும்ப வைத்தியருடைய இப்போ பரிந்துரையில் போனீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குறைவாக கூட பண்ணி கொடுப்பாங்க. அதை செஞ்சிங்கன்னா ஒரு சில வருஷங்கள் கழிச்சு நம்ம பெரிய அளவில் பண்ண வேண்டிய செலவை இப்போயே நம்ம தவிர்த்துக்கலாம். பெரிய அளவு கஷ்டங்களை இப்போவே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ண மட்டும் தான் முடியும். வந்தபோது ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறதுனால, கஷ்டங்கிறது மட்டும் இல்லாமல் அது ட்ரீட் பண்ணி முழு பலனும் அடிக்காதுங்கிறதுனால இப்போவே அதை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ஒரு பாயிண்ட். 2, எவ்வளோ மோசமான ஒரு பாதிப்பு வந்து கோவிட் நேரத்தில் உங்களுக்கு வந்திருந்தாலும், நுரையீரல் வந்து தன்னை வந்து மறுசீரமைப்பு செஞ்சுக்குது. நம்ம என்ன நினச்சோம், முதல்ல அந்த ஸ்கார் அப்படியே இருக்கும், இல்லைன்னா சில பேருக்கு வந்து 100% இன்வால்மெண்ட் இருக்கிற அந்த கோவிட் பேஷண்ட் கூட இப்போ கம்ப்ளீட்டாக நார்மலாகிடுறாங்க.
அதற்குன்னு தனியாக மருந்து இல்லாமல் நம்ம உடம்பை இயல்பாக அதை வந்து சரி நுரையீரலுக்கான அப்படி ஒரு பண்பு உண்டு. ஸோ பயணம் இல்லையா, ஒரு ஸ்டாட்டிக்காகவோ இல்லைனா ப்ரொக்ரெசிவாக பல்மனரி ஃபைப்ரோசிஸ் மாதிரிலாம் வருமோ அப்படின்னா அப்படி நடக்கலை. பெரும்பாலும் தப்பிச்சிடறாங்க. ஒரு சில பேருக்கு ஸ்டாட்டிக்கான அந்த டேமேஜ் அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே சார்கோய்டோசிஸ் மாதிரி ஒரு பிக்சர் வந்துட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைனா ஏற்கனவே நமக்கு தெரியாமல் நிறைய ஸ்மோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஏற்கனவே வந்து ஒரு ஐஎல்டி மாதிரி பிக்சர் இருந்திருக்கலாம். அது அப்படியே அந்த தழும்பு அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து பயப்பட தேவையில்லை. வைரஸால் நேரடியாக ஏற்படுற அந்த நுரையீரல் பாதிப்புங்கிறது முழுசாக சரியாகிடுது, காலம் சரி செய்யுது, மருந்துகள் சரி செய்யுது, காலம் அது சரி செய்யுது. முறையான மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 100% அது எல்லாமே நார்மல் ஆகிடுது. அதனால் ஆனால் அப்படி முதல்ல பயந்தோம், இது பெர்மனண்ட்டாக ஒரு லங் டேமேஜ் க்ரியேட் பண்ணுமோன்னு பயந்தோம், அப்படி நடக்கலைங்கிறது நல்ல விஷயம். அதனால் வந்து சும்மா சும்மா போய் சிடி பண்ணி பார்த்துட்டு இருக்காதிங்க. அந்த சிடியில் சில தழும்புகளை காட்டும், தழும்புகள் எல்லாமே அது ஏற்கனவே உள்ளதா இல்லை புதுசாக சில குழப்பத்தை ஏற்படுத்தும். அது இல்லைன்னு சொல்கிறது சில ஸ்பெஷலிஸ்டால் தான் முடியும். மற்றவங்க எல்லாருமே சும்மா நீங்கள் டிவி இருக்கான்னு பாருங்கள், அது இருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் தானாகவே போய் செல்ஃபாக போய் சிடி ஸ்கேன் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க. அது உண்டாக்குற குழப்பம் கொஞ்சம் தான் கிடையாது, நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. அவங்களாவே ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட் கொண்டாந்து வச்சுக்கிட்டு இல்லை எக்ஸ்ரே எடுத்து அந்த ரிப்போர்ட் கொண்டாந்து வச்சுக்கிட்டு எனக்கு இப்போ பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க, இது வெறும் தழும்பு தான் சொல்லி புரிய வைக்கிறதுல போதும் போதும் ஆகிடுது. ஸோ ஒரு மருத்துவரோட பரிந்துரை இல்லாமல் அதுவும் நுரையீரலை பற்றியும் வைரஸ் நோய் தட்டுகளை பற்றியும் முறையான புரிதல் இல்லாத மருத்துவர் புரிதல் உள்ள மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து இதுக்கான விஷயத்தை நீங்கள் அணுகணும். ரொம்ப ரொம்ப அது முக்கியம். அதற்கு பிறகு உணவு வந்து முக்கியமாக எல்லோரும் சொல்லணும். சுக்கு கஞ்சின்னு சொல்கிற அந்த ரொம்ப எளிய சுக்கு ஒரு 15 கிராம் 20 கிராம் சுக்கை வந்து ஒரு 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 துணியில் முடி மாதிரி கட்டி அது கஞ்சிக்குள்ளே போட்டு கஞ்சி பண்ணி சாப்பிட்ற அந்த ஒரு சாதாரண வெறி எளிய ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறது கோவிட் ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப உதவி இருக்குது. அது சர்வேல எங்களுக்கு தெரியுது. அது எந்த மார்க்கெட்லையும் இப்போ வாங்காதீங்க. நீங்களா சுக்கு அவ்வளோதான், அரிசி கஞ்சி இதில் என்ன பெருசாக ப்ரிப்ரேஷன் இருக்குது, அது நீங்களாக பண்ணி முறைப்படி சாப்பிட பயன்படுத்துங்க. முக்கியமான விஷயம் வயிறு கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு சில பேருக்கு தொந்தரவு பண்ணுது. அதனால் அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு தடவை ஒரு ரெண்டு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு சாப்பிட்டு பார்த்து அது அந்த சமயத்தில் உங்களுக்கு வயிறு அடிச்சல் இருந்ததுன்னா இப்போ ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த அளவு கூட்டிக்கிற ஒரு சித்த மருத்துவரை அணுகி எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும், நீங்களாக செய்யக்கூடாது. ஸோ இது ரொம்ப எளிய விஷயம். பப்பாளி பழச்சாறு, கோவிட்க்கு பிறகு வந்து ஏற்படுற அந்த வயிறு எரிச்சலுக்கு வந்து பப்பாளி பழச்சாறு, டயபெட்டிக் நான் டயபெட்டிக் ஸோ சர்க்கரை நோய் இல்லாதவங்க அதை வந்து பப்பாளி பழச்சாறு மட்டுமே அதை முடிச்சு அவங்க உங்களை காப்பாற்றி கொண்டு வரும். ஏன்னா அந்த ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டாருங்கிற அந்த ஒரு மருந்து வந்து இந்த கோவிட் நேரத்தில் மிகப்பெரிய எதிர்வினை ஆட்டதுனால நீங்கள் முதல்ல இதை பரிசோதித்து பார்த்துட்டு அப்புறம் மருத்துவ அறிவுரை பேரில் அந்த மருந்துகள் எடுத்துக்கலாம். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு இப்படியே முயற்சி பண்ணி பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிடணுங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். பாட்டம் லைன் என்னென்னா ஆசோஃபோரோட்டிக்கான ஸ்க்ரீனிங் முக்கியம். ரெண்டாவது யூரின் அனாலிசிஸ், ஒரு சின்ன யூரின் அனாலிசிஸ் நிறைய விஷயத்த சொல்லும், அது பண்ணலாம். அப்புறம் வந்து இந்த ஸ்கேன் பண்ணுறது, சிடி ஸ்கேன் செஸ்ட் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க, அது நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுது. நோயே இல்லாமல் நோயிலிருந்து முழுமையாக குணமடைஞ்ச ஒருத்தர் உடம்புல ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆனால் மனசுக்குள்ளே அந்த நுரையீரல் பிரச்சனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு மூச்சு வாங்குது எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு வருவார். கடைசியில் நம்ம முழுக்க 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 வந்து இது உங்களுக்கு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு ஸ்கார் தான் சொல்லுது. நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்ன பிறகு ரெண்டு அந்த வழியெலாம் சரியாக போகுது, எப்படி சரியாக போகுதுன்னு தெரியாது. சைக்கலாஜிக்கலாக நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ தேவையில் ரீஅஷூரன்ஸ் தான். அப்புறம் வந்து இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ், இக்னரன்ஸ் ஒரு பிளிஸ்ங்கிறது அறியாமல் படிக்காதவங்க கிராமத்து மக்கள் இவங்கெல்லாம் இதை யோசிக்கிறதுல கோவிட்லேருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ணல சார் நார்மலாக ஆகிட்டுறாங்க. இவங்க தான் உட்காந்துட்டு ஒரு டெஸ்ட்டாக பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முறையான மருத்துவருடைய அறிவு இல்லாமல் எந்த ஒரு டெஸ்ட் நீங்கள் பண்ணாதீங்க. ஐ ரிப்பீட், முறையான ஒரு நல்ல மருத்துவருடைய நுரையீரல் மற்றும் நோய் தொற்று பற்றிய முழு புரிதலுள்ள ஒரு மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் எந்த டெஸ்ட்டும் பண்ணக்கூடாது யார் சொன்னாலும். இது நான் வந்து ஒரு அன்பான கட்டளையாக சொல்கிறேன். ஏன்னா அது பண்ணுற கன்ஃபியூஷன், அவங்களா ஒரு சிடி ஸ்கேன் போய் ஒரு ஸ்கேன் சென்டரில் பண்ணிட்டு வந்து சிடி ஸ்கேனில் இப்படிலாம் போட்டிருக்கேன் சார் எனக்கு இதனால் எந்த பிரச்சனை வரும்னு கேட்குறேன். அது 95% ஒன்றுமே இருக்கிறது இல்லை அவங்களுக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லோக்கலில் போயிட்டு புரிதலாக ஒரு டாக்டர் வந்து டிபியாக இருக்கலாம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே டிபி டெஸ்ட் அது இதுவும் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு வைரஸ் தொற்றுக்கு பிறகு மருந்து மாத்திரையால் கொஞ்சம் சாப்பிட முடியாமல் போய் உடலை வச்சு போனால் உடனே அது டிவி வந்துருச்சு நமக்கு அது வந்துருச்சுன்னு பயப்படுறாங்க பல பேர் இருக்காங்க. எஸ் சில கண்டிஷன் இருக்குது. உதாரணம் வந்து சொல்லப்போனால் சில பேருக்கு வந்து போஸ்ட் கோவிட்ல வந்து கோலைட்டிஸ் கிரான்ஸ் அந்த அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் அண்ட் கிரான்ஸ் மாதிரி டிசீஸ்லாம் வருது. பட் ஆனால் இன்னும் பல ஆயிரக்கணக்கான நோயாளிகளை பார்த்தா தான் நமக்கு தெரியும் இது வந்து கோவிட்னால தான் வந்திருக்கா இல்லை ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு பிக்சர் இருந்து கோவிட் அதை அதிகப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கா. கோவிட் காஸ்டு டிசீசஸ், கோவிட் ரிவீல்டு டிசீஸ்ன்னு இருக்குது.
இதுக்கு முன்னாடி அந்த நோய் இருந்திருக்கும், சரியாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் கோவிட் வந்து அதை பெரிய பெருசுப்படுத்தி காட்டிருக்கும். அந்த சமயம் பண்ணுற சில டெஸ்ட்டை வந்து இந்த விஷயத்துக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கும். திஸ் இஸ் கால் கோவிட் ரிவீல்டு டிசீசஸ். கோவிட்னால் வெளிக்கொணரப்பட்ட நோய்கள், கோவிடால் வெளிக்கொணரப்பட்ட நோய்கள், அப்புறம் கோவிடால் உண்டாக்கப்பட்ட நோய்கள் இருக்கு. இந்த கோவிட் காஸ்ட் டிசீசஸ் வேறு, கோவிட் ரிவீல்டு டிசீசஸ் வேறு. ஸோ எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஒரு ஒரு முறையான ஒரு நுரையீரல் நோய் தொற்றுவியல் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு மருத்துவர்கிட்ட வந்து உங்கள் ஒப்பீனியன் கேட்கணும் வழியே, அப்படி ரேண்டமாக போய் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓவர் இன்வெஸ்டிகேஷன், ஹைப்பர் இன்வெஸ்டிகேஷன் அல்வேஸ் வில் கன்ஃபியூஸ் யூ. ஸோ அல்வேஸ் ஃபாலோ எ டாக்டர், டோன்ட் ஃபாலோ ஃபேஸ்புக் பதிவுகள், முகநூல் பதிவுகள், வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல்லாம் நம்பிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு ஒரு ஒரு மருத்துவருடைய அறிவுரை இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பாட்டம் லைன் ஆஃப் டுடேஸ் வீடியோ என்னென்னா, நம்பர் ஒன், அந்த முகக்கவசம் இன்னும் கோவிட் மட்டும் இல்லைங்க, இந்த ரெண்டு வருஷத்தில் நான் பார்த்த இன்னொரு விஷயம், ஆஸ்மாட்டிக் அட்டாக் ரொம்ப 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 குறைஞ்சிச்சு. 100 பேர் இருந்த இடத்துல ஒரு 2 பேரோட வர்றது கிடையாது. எல்லாருமே நல்லா வெல் செட்டில், நல்லாவே இருக்காங்க. பல காரணிகள் அவன் காப்பாத்துச்சு. அந்த கோவிட் நேரம் கொடுக்கப்பட்ட அந்த சீராய்டு காப்பாத்துச்சு, அக்யூட் ஸ்டேஜில். பட் இந்த மாஸ்க் போடுறது அவங்களுக்கு பெரும்பாலும் 100% அவங்களுக்கு காப்பாற்றி வச்சிருக்குது. ஸோ இப்போது அப்புறம் வந்து இன்னொன்று, சீசனல் ஃப்ளூஸே கிடையாது சுத்தமாக. சீசனல் ஃப்ளூ கம்ப்ளீட்டாக எல்லாமே போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் மாஸ்க். மாஸ்க் போடுறதுனால ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் வர்றது கிடையாது. ஸோ மாஸ்க் வந்து அது ஒரு பழக்கம் வந்து கொஞ்சம் ரெகுலராக கொண்டு வரது நல்லது. ஒரு பொது இடத்துக்கு கொண்டு மாஸ்க் போட்டுக்கோங்க. தூசிலேருந்து காப்பாற்றும், வைரஸ்லேருந்து காப்பாற்றும். கோவிட் மட்டும் இல்லைங்க, நிறைய வைரஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துலேருந்து உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ அந்த மாஸ்க் போடுறத ஒரு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா, சுற்றி முற்றி மற்றவங்களை பற்றி யோசிக்காமல் பழக்கப்படுத்திட்டிங்கன்னா, எதிர்காலத்தில் இருக்க மிகப்பெரிய வைரஸ் சவாலை உங்களுக்கு காப்பாற்றிக்க முடியும். இது வந்து ஒரு ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அரசு சொல்லலாம் கூட நீங்களே மனசுள்ள மாஸ்க் போட்டுக்கிறது ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. அது ஒன்றும் பெரிய கஷ்டப்பட, நிறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்க் போட்டால் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக, நிறைய கதைகள்லாம் வரும். ஆனால் சரி, சேராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டு பாருங்கள், எவ்வளோ நேரம் மாஸ்க் போட்டுட்ருக்கான்னு கேட்டு பாருங்கள். எமர்ஜென்சி மெடிசன் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ் கேட்டு பாருங்கள், அவங்களாம் நம்ம தொந்தரவு வருதானே அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. மாஸ்க் போட்டுக்கிறதுங்கிறது ஒரு 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 பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். கோவிட் மட்டும் இல்லை, கோவிட் மாதிரினா மற்ற வைரஸ் நுரையீரல் சார்ந்த வைரஸ் நோய்களையும் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். ஸோ மாஸ்க் போடுறது, தனி மனித இடைவெளியை கடைப்பிடிக்கிறது, முறைப்படி கை கழுவி எப்போயாவது கழுவுறது, வீடு வெளியில் போயிட்டு வந்தால் அலசுறதுங்கிற ஒரு சாதாரண விதிமுறைகள் அரசு சொன்னது, அதுக்கு பிறகு முறைப்படி வேக்சினேஷன். வேக்சினேஷன் மட்டும் இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ எனக்கு தெரிஞ்சு வேக்சினேஷன் முறையாக பண்ணவங்க எல்லாருக்குமே கோவிட் வர்றதில்லை, வந்தாலும் அது ஒரு சாதாரண வைரஸ் மாதிரி கடந்து போயிடுது. டெஸ்ட் பாசிட்டிவ் வரதெல்லாம் ஒரு எகென்ஸ்டான விஷயம் இல்லைங்க. ஏன்னா போலியோ கூட நம்ம வந்து வேக்சினேஷனில் வேறு போட்டுருக்கோம். போலியோ வரதால நம்ம வந்து ஐஜிஎம் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு தெரியும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு திஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் எக்ஸ்போஸ் டு பேண்டமிக். த சேம் டைம் வி ஆர் எக்ஸ்போ வி ஆர் என்ன வி ஆர் இன் அந்த வேக்சினேஷன் கேம்பெயின்லேயே இருக்கோம். ரெண்டும் ஒரு சேர நடக்கும்போது சில சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் சில தவறான மனிதர்களால். சேஃபான வேக்சினேஷன் அதை ரெகுலராக வந்து மறுக்காமல் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அது வந்து அதை மாற்றுது, டிஎன்ஏ மாற்றுது, அதை மாற்றுதுலாம் நீங்கள் இந்த தகவலாம் நம்பாதீங்க. எல்லா மாதிரி இது ஒரு வேக்சினேஷன், நோய் எதிர்ப்பு வைரஸ் தொடர்பான வந்து ஒரு குழந்தை நோய்க்கான மருத்துவமே வேக்சினேஷன் மட்டும்தான். இது வரைக்கும் அதான் வரலாறு தான், மருத்துவ வரலாறு தான் சொல்லுது. அதை ஒழுங்காக செஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கு கஞ்சி, முறைப்படி மாஸ்க் போடுறது, கையை கழுவுறது, வேக்சினேஷன் போட்டுக்கிறது, அப்புறம் பெரிய அளவு பயப்படாமல் இருக்கிறது, அப்புறம் சரியான மருத்துவர்களை அணுகி மருத்துவ அறிவுரை கேட்கறது, அப்புறம் ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கான மருந்துகளை முறைப்படி ஒழுங்காக அதை வந்து எதையும் மாற்றாமல் சாப்பிட்றது. வைரஸ் தொற்றுக்கு தொற்று வந்த பிறகு வைரஸ் தொற்றினாலும் வைரஸ் தொற்றுக்கு தரப்பட்ட மருந்தாலும் ஏற்படும் சின்ன சின்ன உபாதைகள், உதாரணம் கேஸ்ட்ரைட்டிஸில் இருக்கலாம், இல்லைன்னா சில சில சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே அந்த மருந்து போன பிறகு கண்டினியூ ஆச்சுன்னா அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு அது வந்து அந்த மருந்தால் தானா இல்லை வேறதும் புதுசாக வந்துருக்கேன்னு பார்த்துக்கிறதும், அப்புறம் இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி முக்கியமாக ஆஸ்டியோஃபோரோசிஸ்க்கான அந்த செக்கப் டெக்ஸா ஸ்கேன் பண்ணிக்கிறதும், முக்கியமாக 3 அபோவ் 60 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு பண்ணணும், அதுக்கப்புறம் அபோவ் 60 இயர்ஸ் கோவிட் வந்து சரியானவங்க, அப்புறம் 2வது below 60 கூட அவங்க ஏற்கனவே ஹைப்போதைராய்டிசம் இருந்து ட்ரீட் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் அவங்களுக்கும் கண்டிப்பாக டெக்ஸா ஸ்கேன் பார்க்குறது. 30 வயசுக்கு மேலே அதை பண்ணுறது நல்லது. பண்ணி பார்த்துட்டோன்னா எதிர்காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன்.